நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி வில்லேஜ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. சரி சரிங்க. செம்மையா போயிட்டு இருக்கு. நாலாவது வருஷம் இந்த வருஷம் நமக்கு ஃபார்ம் ஆரம்பிச்சு நாலாவது வருஷம் வெரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன் நீங்க பரண் முறைக்கு போல? அது பெரிய ஸ்கேமுமா அது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இங்கே பரண்முறையில் வைக்கும் போது வந்து இந்த கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். பரண்முறையில் வச்சா நோய் வாய்ப்பு தாக்குப்படாது, நோய் வாய் வராது. இதில் வச்சா நம்ம தரைமுறையில் வந்து வளர்த்தினா நோய் வாய் கண்டிப்பாக வரும். இதே வந்து தரைமுறையில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பட்டி மாற்றிட்டு போகிறாங்க. அப்படின்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் இதில் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்னா, நீங்க பரன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பரன் முறையில வந்து மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து நோய் வாய்ப்படாது, அது ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தீவனம் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து இருக்காது, அதெல்லாம் சொல்றாங்க. இல்ல இல்லம்மா, அப்படி ஒண்ணு கிடையாதுமா. பண்ணையில இருக்க பெரிய சேலஞ்ச் வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்றது. ஆமா ஆமாங்க. அந்த மார்க்கெட் பண்றதுதான் ஒரு பண்ணையோட சேலஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப வணக்கம். விவசாயம் பார்வை குடும்பத்துக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, சோழ தேசத்தோட மண்ணில் இருக்க தஞ்சாவூர்ல. வந்து அண்ணா வந்து சதீஷ் அண்ணா, உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணாவோட ஃபார்ம் தான் வீடியோவுக்கு வந்திருக்கோம். மெயினாக வந்து கொடியாடுகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்சியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்க போறோம்னா இப்பவே சொல்லிட்டேன். கண்டிப்பா. ஓகே, தயார் தானேண்ணா? கண்டிப்பா. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்? நான் வந்து இன்ட்ரோ உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டேன். உங்களை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை இன்ட்ரோ நம்ம ஃபார்ம் பற்றியெல்லாம் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக என் பேர் சதீஷ்குமார். ஓகேங்கண்ணா. தமிழக காவல்துறையில் சுமார் ஒரு 10 ஆண்டு காலம், 9.5 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு, சரி சரி, நம்ம தஞ்சாவூர் சோழ தேசத்தில் வந்து ஒரு பெரிய ஜிம்மு, பவர் ஸ்மாக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஓகே, ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய பேஷன் அப்படின்றதுனால சிவம் கோட் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி வில்லேஜில் வந்து லொக்கேட் ஆகிட்டுருக்கு. சரி சரிங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. நாலாவது வருஷம் இந்த வருஷம் நமக்கு ஃபார்ம் ஆரம்பித்து நாலாவது வருஷம் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. அதாவது ஆட்டு பண்ணையில் வந்து நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சதாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயித்தவங்க இருக்காங்க இவங்கிற மாதிரி, பட் தோத்தவங்க தான் அதிகம். அதுதான் வந்து என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. அப்படின்னு இருக்கும்போது அது எப்படி ஜெயித்தாங்க, தோக்கிறது எதனால காரணம், அதெல்லாம் கேட்கலாம். ஓகேண்ணா. நம்ம இப்போ என்ன ஆடுங்க நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம? என்கிட்ட வந்துமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுவேன். ஓகேங்க. என் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பாடும் தூத்துக்குடி கொடியாடும் தான் மேஜர். சரி சரி. ஸோ ரெண்டு தான் நான் வந்து அதிகமாக வந்து இப்போ சேல் பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் ஆனி மாதம்லாம் திருவிழாக்கள் நிறையா வரும். அதனால கருப்பு கிடாய்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சேல் பண்ணிடலாம். சரி சரி. அதை நீங்கள் உங்களுக்கு சேல் ஆகாமல் போகவே ஆகாது. ஸோ அதனால கருப்பாடுகள். ஓகே. ப்ளஸ் வந்து கறிக்கு கேட்பாங்க. ஒரு கிடா தான் கோயிலுக்கு வெட்டுவாங்க, மீதி கறிக்கு கேட்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியாடு வந்து பெஸ்ட்டு. கறியில் நல்ல சுவையாக இருக்கும். ரெண்டாவது, வளர்ப்பு முறை ஈஸி, நோய் நொடிகள் அதிகம் பெருசாக தாக்காது. நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ஆடுகளுக்குமே. ஸோ இதனால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல லாபம் இருக்குது. ஒன்றும் லாபம் குறைவாக கிடையாது. வெட்டுறது கேட்குறாங்க, வளர்க்குறது கேட்குறாங்க. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியப்பட்டு வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ மாசம் ஒருத்தர் ரெண்டு பேராவது ஒரு வளர்க்கறதுக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. சென்னை பருவத்தில் உள்ளது, இல்லை குட்டியா உள்ளது, கிடாய் குட்டிகள் வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஒரு ஃபார்ம் ரன் பண்றது வந்து எப்படி வளர்க்குறோன்றது விஷயமே கிடையாது, அதை எப்படி சேல் பண்றோன்றது தான் வந்து ஒரு ஃபார்மோட சக்சஸே அடங்கி இருக்கு. அதை நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் இது வரைக்கும் நாலாவது வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஆடுகளை வந்து மேச்சல் முறையில் வளர்த்துறீங்களா இல்லை நம்ம வந்து? இல்லைம்மா, நம்ம வந்து வந்து பண்ணையில் வந்து மேய்ச்சல் முறை கிடையாது. நம்ம வந்து பில்லு, நம்ம நம்ம ஃபார்மில் வந்து பில்லு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கரில் வந்து பில்லு போட்டிருக்கோம். அதை வந்து அறுத்து
சாஃப் கட்டர் கிடையாது, கையில் கட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீடு கொடுத்துட்ருக்கோம். சரி சரி. அதனால் மேய்க்கிறதுக்கு எங்கேயும் போகாது, இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆடு. நம்ம வந்து ஒரு ஆறு வகை தீவனம் இருக்குது, அந்த ஆறு வகை தீவனத்தை வந்து ரொட்டேஷனாக வெட்டி நம்ம வந்து போட்டு நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை ஆடுகள் நம்ம பண்ணையில் கரண்ட்டில் இருக்குது? நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 150 ஆடுகளுக்கு குறையாமல் நம்ம வச்சுருப்போம். சரிங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மந்த் எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால நிறைய வந்து சேல் பண்ணிட்டேன், திருப்பி வாங்கலை. ஏன்னா எனக்கு மந்த்லி ஒரு 5 ஆடு 10 ஆடு ஓடிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். நிறைய இப்போ சேல் பண்ணிட்டேன், அப்கமிங்கில் ஒரு 3-4 மந்த்ஸாக நிறையா சேல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ணையில் இப்போ ஒரு 50 ஆடு தான் இருக்குது. ஒரு 50 ஆடு சேல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வாங்க முடியலை, ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் வாங்க முடியலை, மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலி பிஸ்னஸ், இது வந்து லேபர் கிடையாது. நம்ம பண்ணையோட சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பண்ணுறதுனால தான் சக்ஸஸ். இதை வந்து ஒரு லேபரை போட்டு பண்ணோம்னா இது வந்து சக்ஸஸ் கிடையவே கிடையாது. அதனால் அப்பா கொஞ்சம் இல்லஸாக இருக்காங்க, ரெக்கவரி ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் ஆடு வச்சுலாம் சொல்லி இப்போ ஒரு 50 ஆடு தான் நிற்குது. 50 ஆடு நிற்குது. ஓகே ஓகேங்கண்ணா. இங்கே தான் வந்து ஒரு மெயினான விஷயம், ஏன் நீங்கள் பரன் முறைக்கு போல? அது பெரிய ஸ்கேமுமா அது? அது ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் பரன் பண்ணலான்றது ஒரு கொஸ்டின், நமக்கு தேவையான்றது இன்னொரு கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இடங்கள் நிறைய இருக்குது, அதனால் பரன் தேவையில்லை. வேலை பார்க்கறதுக்கு நம்ம அலுப்பு படுற ஆள் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து தரையில் வளர்த்துட்ருக்கோம். காலங்காலமாக தரையில் வளர்ந்த ஆடு தரையில் வளராமல் எப்படி பரனில் வளரும், நல்லா சக்ஸஸாக வளரும்? ஓகே. அதனால் பரன்றது மிகப்பெரிய ஸ்கேம். நான் ஏன் அதை ஸ்கேம்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு பரன் போட்ட 99% பேர் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஓகே. ஒரு முதலாளிக்கு தானே போய் சேருது, அதனால அதை வந்து நான் ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆனால் அதில் ஜெயிக்கிறவங்களே இருக்காங்க, ரொம்ப குறைவு. 99% தோத்துருக்காங்கல்ல. ஓகே. ஏன்னா ஒரு பணத்தை வந்து அவன் ஒரு பெரிய ட்ரீமில் வந்திருப்பான், நம்ம இந்த பரன் இந்த சைஸில் போடணும், இதில் போட்டால் இவ்வளோ லாபம், அது அப்படி இப்படின்னு நிறைய ஒரு ட்ரீமில் வந்திருப்பான். அவன் ஒன்றும் இல்லாமல் போகும்போது அவன் குடும்பம் எப்படி முச்சந்திர இருந்தது எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு பரன் போடக்கு ஒரு 10 லட்சமாக செலவாகும். ஒரு 10 லட்சம்ன்றது ஆட்டு பண்ணையில் போட்டுட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா, அந்த பண்ணை அந்த 10 லட்சத்துக்கு பரனுக்கு பரன் மேலே போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக போனான், அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக போனான். சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கிட்டாவது தடுமாறுது, நொடிச்சு போகுது அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே என்கிட்ட பணம் மித மிஞ்சி கிடக்கு. நான் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஷோவாக நல்லா பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெட்டர். அதர் தன் வந்து அதில் போடக்கூடிய பணம் 100% வேஸ்ட். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் யார் மனதையும் புண்படுத்தல. ஏன்னா இது போட்டு 100% ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, 99% ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன். பார்த்தவங்கலாம் நம்ம ஃபார்மை விசிட் பண்ணிட்டு இவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும் போது அது ஃபெயிலியர் தானே அந்த மெத்தடு, அந்த மாதிரி தான் நம்மளுடைய முறை அதான். ஓகே. ஆனால் இன்னொன்று என்னன்னா, இங்கே பரன் முறையில் வைக்கும் போது வந்து இந்த கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும். பரன் முறையில் வச்சா நோய் வாய்ப்பு எடுத்து தாக்குப்படாது, நோய் வாய் வராது, இதில் வச்சா நம்ம தரைமுறையில் வந்து வளர்த்தினா நோய் வாய் கண்டிப்பாக இல்லை. இதே வந்து தரைமுறையில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பட்டி மாத்திட்டு போகிறாங்க, அப்படின்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் இதில் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைங்களா? நம்ம 4வது வருஷமாக தரையில் தான் வளர்த்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு அப்ளிகபிள் ஆகவே கிடையாது, நோய் வரவே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆடுகளுக்கு நேச்சுரலாக பீரியாடிக்கல் வரக்கூடிய பிபிஆருக்கான தடுப்பூசியோ இல்லை 3 மாதத்துக்கு இருக்க நம்ம குடல் புல் நீக்கமோ இதெல்லாம் நம்மளாக பண்ணுறது. அதர் தன் ஒரு ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு வியாதி வந்து இறந்ததா நம்ம பண்ணையில் ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. அது இன்னொன்று என்னென்னா, இது வந்து நீங்கள் சொல்லலைனாலும் இது உண்மைதான். நான் நிறைய ஆடு வளர்த்துறவங்க வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பட்டி முறையில் ஆடு வளர்த்துறவங்கள நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடு அதோடய யூரின்லேயோ இதுலேயோ வந்து ஸ்டே பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல தங்குச்சுன்னா உடம்பேறாது, அதுக்கு வந்து அதோடய காரம் அதோடய அசிடிட்டி இது வந்து உடம்ப வந்து இலக்கி வைக்கும், ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்களா போய்யும்? இல்லை இல்லைங்க, எனக்கு இதை பற்றி தெரியலை. ஏன் கேளுங்க, நம்ம பண்ணையில் நிற்கிறீங்களே, ஏதாவது ஸ்மெல் கிமெல் ஏதாவது இல்லை வரல, ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 தடவை நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஓகே ஓகே. காலையில் மதியானம் நைட்டு, அதனால எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நான் சந்திக்கவே கிடையாது. மேபி அதை வந்து வருஷ கணக்கில் மாச கணக்கில் மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த இதை பாருங்க, இது இது நைட்டு பட்டி கட்டியிருந்தடம். ஓகே. காலைல கிளீன் பண்ணி எப்படி போட்டுருக்கோம் பாருங்க. ஆ, மேபி நீங்கள் தர போட்டனால பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நீட்டாக இருக்கு. இதுதான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வச்சுருக்கோம், கூட்டியாச்சு. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல்லு தெரியுதா, ஏதாவது யூரின் போனது தெரியுதா? ஒன்றுமே கிடையாது. கரெக்ட். இது வந்து நீங்கள் தர போட்டிருக்கனால சக்ஸஸ் வந்து ஆகுது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நம்ம
நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க என்னன்னா மண்ணில் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. இல்லை நான் மண்ணில் கொஞ்சம் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். மண்ணில் வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் மண்ணில் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பேசிக்காக சிமெண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து செலவும் ரொம்ப குறைவு, மெயின்டெனன்ஸ் வந்து ஜீரோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஜீரோ. ஏன் வந்து மண்ணில் போடுறதுனால தான் அவங்க சொல்கிறது எல்லாமே தேட அதான். ஏன்னா வந்து ஒருத்தவங்க பட்டி போடுறவங்க ஒரு நாளுக்கு மேலே போட மாட்டாங்க கண்டிப்பாக, அடுத்ததுக்கு மாத்திரம். ஏன்னா அதோட காரை வந்து எங்கள் குட்டிகளை வந்து வெயிட் பண்ணிடும். கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி இஷ்யூ கிடையாது. நம்ம வந்து சிமெண்ட் போட்டிருக்கிறதுனால நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் நான் எதுவுமே சந்திக்கவே. ஓகே ஓகே. இது வந்து மண்ணில் போடுறோம்னா என்னோட ஒரு பர்சனல் சஜஷனாகவே எடுத்துக்கோங்க. மண்ணில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வச்சு மூணு வச்சிருக்காங்க ஒரு நாலு அஞ்சு இடம் வச்சுக்கணும்னா ஒரு கண்டிப்பா கண்டிப்பா கேப் விட்டு அப்பதான் அந்த காரத்தன்மை இருக்காது இருக்காது அது நல்லா இருக்கும். நமக்கு வந்து சிமெண்ட் தான் எல்லாமே. அந்த ரூம்ல கல்லு பதிச்சிருக்கோம், இங்க வந்து சிமெண்ட் பதிச்சிருக்கோம். அதனால இந்த இதனால ஏற்படக்கூடிய தொற்று வியாதிகள் நம்ம எதுவுமே சந்திக்கல. இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கணும் விட என்ன சொல்றது காஞ்சிருக்கு ஈரமா இருக்கு இல்லாதனால நல்லா இருக்கு, கிளீனா பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு இது. இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே கண்டிப்பா. இன்னொன்னா நீங்க பரன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பரன் முறையில வந்து என்னன்னா இன்னொன்னு மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு வந்து நோய் வாய்ப்படாது அது ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீவனம் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து இருக்காது அதெல்லாம் சொல்றாங்க. இல்ல இல்லம்மா அப்படி ஒண்ணு கிடையாதுமா. அதாவது பரன் சிஸ்டம்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விவசாயிகளுக்கு ரொம்ப ஆபத்தானது, செலவு ரொம்ப ஆகக்கூடியது. இந்த தீவனத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னாவே அது வேஸ்டேஜ் ஆகாது. அதை பரன்மேல தான் கொண்டு போய் போடணும்னு அவசியமே கிடையாது. பரன்மேல் சிஸ்டம் நான் வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் நம்ம ஃபார்மில் பாருங்கள், பாட் பாட்டாக பிரிச்சுருக்கேன். சப்போஸ் வெளியில் ஆடு நிற்கிறதுக்கு ஒரு பாட்டு பிரிச்சிருக்கேன். ஆமாம், அந்த பாட்டு வந்து பிரிச்சிருக்கேன். இங்கே வந்து பாருங்களேன், இந்த பாட்டுக்குள்ள பிரிச்சாச்சு. இப்ப இதுலயும் நான் சிமெண்ட் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்க பெருசா போடணும்னு அவசியமே கிடையாது. இதையும் அழகா சிமெண்ட் போட்டு தண்ணி வடிகிறதுக்கு இடம்லாம் செட் பண்ணி பக்கா வச்சிருக்கேன். இப்பதான் ஆடு வெளியிலேருந்து உள்ள அவுட் பண்ணியிருக்கோம். இப்ப இதை நீட்டா கிளீன் பண்ணி போட்டோம்னா ஆடு சூப்பரா தங்கிக்கும். இதுக்கு மேல வந்து நமக்கு பரன் தேவையானதுதான் க்வெஸ்சன். க்வெஸ்சன் கிளீன் பண்ற கஷ்டம்னா நீங்க பரன் போய்க்கலாம். அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிளீன் பண்றதாங்க மெயின். இன்னொரு அதுல மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண தேவையில்லை, மாத கணக்கில் அதோட இது வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும், நம்ம அதை எடுத்துக்கலாம். இங்கேனா நம்ம டெய்லி வந்து அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி பரன் போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டியே 30,000 ரூபா சம்பளமே கொடுத்தாவே மாதம் 10,000 கூட்டி பெருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கும் போது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். அப்போ அது வேணால் உண்மையாக அது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அது கரெக்டான ஒரு கருத்து. நீங்கள் கிளீன் பண்ணுற கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பரன் போடுவாங்க. நிறைய பேர் அதை சொல்லுவாங்க எனக்கு ஒர்க் ஈஸியாக இருக்குது ஒர்க் ஈஸியாக இருக்குது அப்படின்னு. பட் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாங்கிறது இன்னொரு நல்ல கருத்து. கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா. ஆனால் இன்னொன்று வந்து நோய் அப்படிங்கிறது ஒன்று வரும் பண்ணையில். அந்த நோய் என்ன மாதிரிலாம் உங்கள் பண்ணையில் ஃபேஸ் பண்ணீங்க, அது எப்படி அதுலேருந்து வெளியே? என்னுடைய பண்ணையில் இது வரைக்கும் எந்த நோயும் வந்தது கிடையாது. ஓகே. எந்த நோயுமே வந்தது கிடையாது. வராமல் இருக்க சீக்ரெட் ஒன்றுமே இல்லைம்மா. 3 to 4 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் குடல் புழு நீக்க மருந்து கொடுத்துறேன். சரிங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து பிபிஆர்னு சொல்லுவாங்க, அது வராமல் இருக்கிறது ஒரு தடவை ஊசி போட்டுறோம். இதை தாண்டி ஏதாச்சும் நம்ம நோய் வந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல. ஓகே ஓகே. நம்மளுடைய கவனக்குறைவால் ஆடுகள் இறப்பு விதம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா ஒரு ஆடு இன்னொரு ஆடு முட்டி சென கலைஞ்சிருக்கு, ஒரு குட்டி மேலே இன்னொரு குட்டி படுத்து உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி தான் போயிருக்க தவிர்த்து நோய் வந்து ஒரு ஒரு ஆடு இறந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த 4 இயர்ஸ் ரெக்கார்டு கிடையாது. ரெக்கார்டு கிடையாது. நோயினால வந்து எதுவுமே இல்லை. அதுக்கு மெயின் இது வந்து கிளீனிங் அந்த சொல்லுங்க. மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வெரி ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து நம்ம ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முறையே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பண்ணையோட சக்ஸஸ் சீக்ரெட்டு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறைவான விலைக்கு ஆடு வாங்கணும், எவ்வளோ கம்மியாக சந்தையில் போய் வாங்கணுமோ வாங்குவாங்க. நம்ம வந்து அப்படி வாங்கவே மாட்டோம். நம்ம வாங்கும்போது 15 கிலோ சைஸில் தான் ஆட்டுக்குடி வாங்குவோம். ஸோ அது வந்து நல்லா ஃபீட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறப்பு இதுதான் ஆகாது. ஆகாது. ஆமாம், நீங்கள் 15 கிலோக்குள்ளேயோ இல்லை பால் குடி மறவாத குட்டியோ வாங்கினீங்க, இல்லை 3 மாதம் குட்டி 4 மாதம் குட்டி வாங்கினீங்கன்னா
கன்ஃபார்மா இறப்பு வீதம் இருக்கும். நம்ம வாங்கும் போதே ஆறு மாசத்து ஆடு வாங்குறோம், ஒரு வருஷம் வளர்க்குறோம், 1.5 வருஷம் தான் அதோட லைஃப், 18 மந்த்ஸ். என்ன பர்பஸ்க்கு கேட்குறாங்களா, வளர்க்கவா, வளர்க்கறது கொடுக்குறோம், வெட்டுறது கொடுக்குறோம், கோயில் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம இப்படி செயல்படும். இப்போ நீங்கள் இங்கே ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நம்ம வந்து ப்ரீடிங் வந்து என்னட்ட தாயாடுகள் ஒரு 5-6 தாயாடுகள் தான் இருக்கு, அதை வச்சு தான் நான் ப்ரீட் பண்ணுறேன். மற்றபடி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கிடாய் குட்டிகள் வாங்கி நான் 6 மாசத்து கிடாய் குட்டிகள் வாங்குவேன், 12 மாசம் வளர்ப்பேன், எண்டாவதுல விற்றுறோம், 1.5 வருஷத்துல வெளியே போயிடும். அதாவது குட்டிகள் வளர்த்து வெளியே போயிடும், அவ்வளவுதான். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த பண்ணையில வந்து நிறைய பேர் ஆட்டு வளர்ப்புல வந்து தோக்குறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த மாதிரி இதுலலாம் வந்து அது தப்பு பண்றாங்க, அது எப்படி தப்பு பண்ணாம இல்லை? நான் நிறைய பார்த்துருக்கேன், பர்சனலா பார்த்துருக்கேன். ஏன் தோக்குறாங்கன்னா, இதை பத்தி ஆரம்பத்துல இதை பத்தி எந்த நாலேஜும் இல்லாம பிளைண்டாக வந்து இறங்கிடுறாங்க. இதில் வந்தால் இதில் 100,000,000 சம்பாதிக்கலாம், 2,000,000,000 சம்பாதிச்சிடலாம், வந்தோடனே முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட் தப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வரும்போதே 50 தாயாடுகள், அதை மேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிடா ஆடுகள், அந்த கிடா ஆடுகளே 2-3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாங்க. இந்த 50 தாயாடுகள் வாங்குவாங்க. இது அடிப்படையாகவே அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லாமல் இறங்குறதுனால, அதோட நீங்கள் தாயாடுகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோடைய லாபம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு 3 வருஷம் ஆகும். சரி சரி சரிங்க. ஆனால் நம்ம கான்செப்ட் அது கிடையாது. நம்ம 6 மாசத்து கடா குட்டி வாங்குறோம், அடுத்த மாசமே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நம்ம கான்செப்ட்ன்றது வேற. ஓகே. நீங்கள் பெட்டையாடுகள் வளர்க்குறவங்க கான்செப்ட் வேற. ஆக்சுவலாக பெட்டையாடுகளை வளர்த்தோம்னா முதல் 3 வருஷத்துக்கு லாபம் பெருசாக இருக்காது, அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால. ஆனால் நம்ம கான்செப்ட் அது கிடையாது, அதுதான் லாபம். பெட்டையாடுகள் வளர்த்தா லாபம், பட் நம்ம கான்செப்ட் வந்து பெட்டையாடுகள் வளர்க்குறது கிடையாது. கிடா ஆடுகள் எடுத்தோம்னா அடுத்த மாசத்துலேருந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், ஆனால் பெட்டையாடுகள் வளர்த்தா அப்படி சேல் பண்ண முடியாது. நிறையா பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமே அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாமல் ஹைப்பாக கொடுத்து வாங்கிடுது. இந்த போயர் தலைச்சேரி ஆடுகளை வாங்கி வளர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நாட்டாடுகளை வளர்க்குறதுக்கு எந்த வித டிஃபிகல்ட்டிஸுமே கிடையாது நான் பார்த்த வரைக்குமே. ஸோ அதனால மேபி எனக்கு சக்ஸஸாக இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவையாறில் பண்ண வச்சுருந்தாரு, அவர் வந்து 2 வருஷம் வளர்த்தாரு, பயங்கர லாஸ், ஜப்தி ரேட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாரு, ஆடை கொடுத்தாரு. ஓகே. ஸோ அதனால பயங்கர லாஸ். பெட்டையாடுகளை வந்து வளர்த்தனா 3 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஆமாம், பெட்டையாடுகள் வளர்த்தோம்னா உண்மையாகவே லாபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை பற்றி அடிப்படையாக அறிவு இருந்து வந்தால் தான் நல்லது. நல்லது. இப்போ குட்டி வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா? தாயாடுலேருந்து குட்டி வளர்க்குற அனுபவம் வச்சிருக்கேன். நம்ம பண்ணையில தான் கிடக்க. ஓகே ஓகே. நிறைய தயார் கிட்டத்தட்ட 6-7 தயார் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மாசத்துக்கு 2 முறை, 15 மாசத்துல 2 தடவை குட்டி போடும். சரிங்க. அதெல்லாம் ப்ராப்பரா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க. அப்ப அப்படி இருக்கும்போது தாயாடுகளை அதாவது இணை சேர்த்ததுல இருந்து என்னென்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா இடிச்சு கூட இறந்துருது, சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், அதுல இருந்தே சொல்லிடலாங்க எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இல்லம்மா, ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாவே அதை நீங்க கொஞ்சம் சேஃபா தான் பாத்துக்கணும். சரி சரிங்க. நம்ம வந்து எப்போதுமே பெட்டையாடுகளை தனி கேபின்ல விட்டுறது. எப்போதுமே பெட்டையாடுகள் வந்து கிடா ஆடுகள் கூட சேர்ந்து இருக்காது. சரி சரிங்க. அது ஒன்ஸ் பருவம் ஆயிடுச்சு, பருவத்துக்கு வந்து நம்ம மேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம தனியா தான் வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்கண்ணா. அது தனியா வச்சுக்கணுங்க. இருந்தாலும் பெட்டையாடுகள் குட்டி போறதுக்கு 1 மாசம் இப்ப நம்ம எப்ப மேட் பண்றோம் பார்த்திருப்போம், அதுல இருந்து எத்தனை நல்ல கண்ணு போடுறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, தனியாக வச்சு தீனி கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து அது பாதுகாப்பு பண்ணுறது அடுத்து. அடுத்து வந்து அது குட்டி போட்டக்கப்புறம் எப்படி எல்லாம் அதுக்கு மெயின்டைன் பண்ணுங்க, தீவனம் எப்படி கொடுக்கணும் தாயாடுகளுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா பால் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் அந்த ஆட்டு கூட சேர்க்கணும். மித்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் பண்ணை வச்சுருக்கவங்க அந்த ஆட்டு கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ 2 குட்டி போடுதுன்னா 2 தீம் தனித்தனியாக கமுத்து வச்சுருப்பாங்க, 2 தீம் ஒன்றா கூட விட மாட்டாங்க, தனித்தனியாக தான் கமுத்து வச்சுருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு 10 நாள் கழித்து நீங்கள் ஆட்டு கூட விட்டுடலாம். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் தெம்பு இல்லாமல் இருக்கும் ஆடு, அந்த குட்டிகள் சப்போஸ் இன்னொரு குட்டி ஒரு குட்டி மேலே மிதிச்சிருச்சுனா இல்லை ஆடு மிதிச்சிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் உயிர் சேதம் என்னுடைய ஃபார்மில் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு 10 நாள் தனித்தனியாக வச்சுருக்கிறது தான் நல்லதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கழித்து நம்ம ஆட்டு கூட விட்டுடலாம். ஆனால் கரெக்டாக 20-25 நாளுக்குள்ளே குடல் புழு நீக்க மருந்து சும்மா 1 ml குறையாமல் குட்டிகளுக்கு கொடுத்துட்டு
நம்ம பசுந்தீவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஜிஞ்சுவா மாதிரியோ இல்ல வேலி மசால் மாதிரியோ தனியா கட்டி விட்டுட்டு தாய்ப்பால் பத்தாது, தாய்ப்பாலுக்கு பதிலா பசும்பால் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரத்துக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்து இந்த மாதிரி பில்லு கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் வந்து ஈஸியாகும். இதுதான் குட்டிகள் பராமரிப்பு நம்ம பண்றது. அப்பதான் ஒரு மூணு மாசத்துல ஒரு 12-15 கிலோ வரும், இல்லைனா அது சோவையாவே நிக்க அந்த ஆடு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மார்க்கெட்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன தளத்துல நீங்க மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றீங்கண்ணா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல பண்ணையில இருக்க பெரிய சேலஞ்சு வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்றது. ஆமா ஆமாங்க. அந்த மார்க்கெட் பண்றதுதான் ஒரு பண்ணையோட சேலஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பொருளை மார்க்கெட் பண்றது ரொம்ப ஈஸி, ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸி. ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு, நீங்களே சேனல் கிரியேட் பண்ணலாம், நீங்களே போஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள்கிட்ட பண்ணை இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும், உங்க சொந்தக்காரனுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுனாவே எப்ப நீடு இருந்தாலும் உங்களை தான் கேட்பாங்க. இப்ப என்னாலாம் உண்மையாவே ஆட்டுக்குடி கொடுக்க முடியல, கொடுக்க முடியல, அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. என்னால பண்ணையவே நடத்தவே முடியல, வளர்க்கவே முடியல, அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. வாங்கிட்டு வருவேன், பிடிச்சிருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. சோ இது மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்றேன். அதனால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா பண்ணை சக்சஸ். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படின்னா பண்ணை ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ இந்த சோசியல் மீடியால காலகட்டத்துல வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. அது ஆனா இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இல்ல, இப்போ முன்னாடி எல்லாம் எப்படி உங்களுக்கு இது பண்ணீங்கன்னா? இல்லம்மா, நம்ம இந்த 4 வருஷமா தானே ஃபார்ம் வச்சிருக்கோம். ஃபார்ம் வச்சே 4 வருஷம், 4 வருஷம் தான் ஆகுது. 4 வருஷமா தான் சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்ட்ல கிடையாது, அதனால எப்படி பண்ணுச்சுன்னு தெரியல நமக்கு. ஏன்னா அப்பா வளர்த்துட்டு இருந்தான்னு சொன்னீங்களா, அதனால இல்ல. அப்பெல்லாம் சும்மா 1-2 தானே இருக்கும், 100 ஆடு 150 ஆடு வளர்த்தது கிடையாது. ஆமா, ஓகே ஓகே. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவல காளை இருக்கு. ஆமா, இதை பத்தி அப்படியே சொல்றீங்களா? இது வந்து ராஜபாளையம் கடமாடு. ஒரு 3 வருஷமா எடுத்து நிக்குது நம்ம வீட்டுல. லாஸ்ட் மந்த் ஒரு வேடிக்கலுக்கு போனுச்சு. இப்ப தலைவர் 2024 வெயிட்டிங்.